நம்ம சமீபத்தில் சந்திக்கிற பெரிய பிரச்சனையில் ஒன்று, பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிறது மட்டும் கிடையாதுங்க, சமையல் எண்ணெயுடைய விலையும் அதிகமாகிட்டே இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் தோராயமாக 60% மேலே இந்த ஆயில் விலை வந்து அதிகமாகிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது யாராவது யோசிச்சிருப்போமா? ஏன்னா நம்ம கடைக்கு போகிறோம், என்னடா நேற்று தான் வந்து 60 ரூபா இருந்தது, திடீர்னு 65 ரூபா சொல்கிறீங்க, திடீர்னு 70 ரூபான்றீங்க, இன்றைக்கி 85 ரூபா 90 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அதாவது நமக்கு சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய்கள். அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஆக்சுவலாக நம்ம இங்கே உபயோகப்படுத்துகிற எண்ணெய்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதைகள், இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விதைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நமக்கு தேவையை விட ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவு தான் வந்து இருக்குது. அதாவது நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு வகையான விலை உயர்வுக்கு காரணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரூட் எடிபிள் ஆயில், இந்த எடிபிள் ஆயில்னு சொல்லுவாங்க இந்த சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எல்லாத்தையும், அது எல்லாமே வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதிக சதவீதத்தில் சுமார் 65% கிட்ட நாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி தான் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த சமையல் எண்ணெய்களுடைய தேவையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருஷம், கடந்த மே மாதத்தை விட இந்த மே மாதம், இந்த ஜூன் வரைக்கும் பெரிய அளவில் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த எடிபிள் ஆயிலுடைய விலை அதிகமான காரணத்தினால நமக்கும் இந்த விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய பாரம், ஏன்னா எல்லார் வீடுகள்லேயும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சமையலுக்கு எண்ணெய். அதில் வந்து விலை அதிகமாக அதிகமாக சாமானிய ஏழை குடும்பம் எல்லாமே வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட சம்மந்தமாயிருக்கு அப்படின்ற போது நம்மளால் பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாது. மேபி வருங்காலங்களில் நம்ம நாட்டுக்குள்ள இந்த விதைகள், நம்ம இந்த சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெயுடைய விதைகளை அதிகப்படுத்துவதற்கான பெரிய முயற்சிகளை எடுத்தால் மேபி வருங்காலங்களில் வந்து வெளிநாட்டினுடைய இம்போர்ட்டை வந்து ஓரளவுக்கு குறைச்சி விலையை கட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் இந்த விலை உயர்வுக்கு காரணம். மேற்கொண்டு வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் ஜேம்ஸ் மார்ட்டின், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.